அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நேயர் 2ஆம் தேதி பிறந்திருக்காரு. ஜூன் மாதம் 1993 இரவு 11:59 பெரம்பலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது கும்ப லக்னம், லக்னத்தில் சனி, 3ல் சுக்கிரன், 4ல் சூரியன் கேது, 5ல் புதன், 6ல் செவ்வாய், 8ல் குரு, 9ல் சந்திரன், 10ல் ராகு. இவர் வந்து 2ஆம் தேதி அப்படின்னும்போது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் இவர் பிறந்திருக்காரு. கும்பலக்னம் காலபுட தத்துவத்திற்கு கும்பலக்னம் அப்படின்றது 11ஆம் ஆதிபத்தியமாக வருது. அந்த 11ஆம் ஆதிபத்தியம் அப்படின்றது லாபம், லாப நோக்குடன் இவர்கள் செயல்படுபவர். ஜாதகத்தில் அமைந்துள்ள யோகான்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சனி சொந்த பாவத்தில் கும்பலக்னத்திலேயே இருப்பது வந்து சிறப்பு. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் இவர்கள் அதிலிருந்து மீளக்கூடியவர்கள். இவர்கள் எதையும் பாதுகாப்பான எண்ணத்துடன், பாதுகாக்கும் நோக்கத்தோடும் செயல்படுபவர்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் செவ்வாயுடன் தொடர்பு கொண்டிருக்கு. இவருடைய ராசி துலா ராசி, விசாக நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் பிறந்திருக்காரு. 10ஆம் பாவம் அதிபதி செவ்வாய் 6ஆம் பாவத்துடன் தொடர்பு கொண்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 10ஆம் அதிபதியும் 6ஆம் பாவமும் தொடர்பு கொண்டிருந்த நீடித்த உத்தியோகத்தை உடையவர்கள். சில நேரங்களில் இவர்களுக்கு நிலையான உத்தியோகமும் அமையும் என்ற வகையில் தான் நம்ம வந்து 6-10 தொடர்பை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இவருடைய கிரக நிலையில் சூரியன் சுகஸ்தானத்தில் இருக்குது. 10ஆம் பாவத்தில் ஏதேனும் ஒரு பாவி அமைய வேண்டும் என்பதை போல 10ல் ராகு அமைந்து சிறப்பு சேர்க்கிறது. இது இவருடைய கிரக நிலை. லக்னம் வந்து ராகுவோட சாரத்தில் இருக்குது. சூரியன் சந்திரன் சாரம், சந்திரன் குருவின் சாரம், செவ்வாய் புதன் சாரம், புதன் ராகுவின் சாரம், குருவின் சந்திரன் சாரம், சுக்கிரன் வந்து கேதுவோட சாரம், சனி செவ்வாய் சாரம், ராகு புதன் சாரம், கேது வந்து சந்திரன் சாரம். பெரும்பாலான கிரகங்கள் வந்து இவருக்கு சந்திரன் சாரத்திலையும் ராகுவுடைய சாரத்திலையும் அமைந்து இவருடைய ஜாதகத்தை வலு சேர்க்குது. இவர் குரு தசை இருப்பில் வந்து பிறந்திருக்காரு. சனி தசை நடப்பு தசையாக நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு உத்தியோகம் கிடைக்குமா, அரசு உத்தியோகத்திற்கு தேர்வு எழுதலாமா, போட்டி தேர்வு எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அரசு உத்தியோகத்திற்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்றது 10ஆம் ஆதிபத்தியத்தை பெற்று 6ஆம் பாவத்தில் உடன் தொடர்பு கொண்டுள்ள நிலையில் கண்டிப்பாக இவருக்கு அரசு உத்தியோகம் அப்படின்றது உண்டு. அது எந்த காலத்தில் உண்டு, எப்பொழுது உண்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். நடப்பு தசையான சனி தசை அப்படின்றது செவ்வாயோட சாரம், அதாவது 10 சாரம். சனி தசை வந்து 2022 வரைக்கும் வந்து நடக்குது. 19 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 2003 2022 வரைக்கும் இவருக்கு லக்னாதிபதியோட தசை. அப்போது கடினமான உழைப்பு, 2003 இவருக்கு கடினமான உழைப்பு அலைச்சல் அப்படின்றத கொடுத்திருந்தாலும் அதற்குண்டான பலன்களை அறுவடை செய்யும் நேரமும் வந்துவிட்டது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சனி வந்து செவ்வாய் சாரம், 10 சாரம், லக்னாதிபதி சனியாக இருந்து 10 சாரம் பெற்று குரு புத்தி 2019 2012 வரைக்கும் வந்து சந்திரனுடைய சாரத்தை கொண்டு இயக்கப்போகுது. இப்போது இந்த காலகட்டத்தில் 2022 வந்து இவர் வந்து போட்டித் தேர்வுகள் எழுதி அதில் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று கூறி என்னுடைய பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தோடு உங்கள் வண்ண புகைப்படத்தை இணைத்து அனுப்புங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த நேயர் பதிவுகளில் உங்கள் கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் என்று கூறி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.